ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான என்னென்ன விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கான தேர்வு கட்டணம் என்ன, இதுக்கான சம்பளம் என்ன, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கும் வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கை நான் கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான வேகன்சி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட். பார்த்தீங்கன்னா மூணு நாலு விதமான வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்டெக் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதிரின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, வைரலாலஜி, மைக்ரோ பயாலஜி, பயோ ஹெமிஸ்ட்ரி, எம்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா டாக்டர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, அதே தான் சொல்லியிருக்காங்க. எம்டி எம்எஸ் ஃப்ரம் ரெக்னைஸ் யூனிவர்சிட்டி, இல்லைனா அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுலனா ஆர்என்ஏ டிஎன்ஏ ரியல் டைம் பிசிஆர் இல்லை ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும் பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா 24/2020. சம்பளம் பார்த்திங்கன்னா 42,000 ப்ளஸ் இவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வராது. அப்படி ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 42,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அசோசியேட் தான். அதில் பார்த்திங்கன்னா 4 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஜி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, இதில் அட்லீஸ்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்என்டி, ஹாஸ்பிட்டல், பேத்தாலஜி, நாலேஜ் ஆஃப் பயாலஜி டெக்னாலஜி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கும் லாஸ்ட் டேட் அதே தான், 31,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ சொல்லியிருக்காங்க. அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இன் ஹெமிஸ்ட்ரி படிக்க சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. பெஞ்ச் ஸ்கில், ப்ரெஷர் பிங், எதுனா பிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வயது வரம் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 31,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெபார்ட்ரி அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இல்லை 3 வருஷம் டிப்ளமோ இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, வைரலாலஜி, மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 இயர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோ ஆர்என்டி செக்டர், ஹாஸ்பிட்டல், பேத்தாலஜி. இதுக்கு பார்த்திங்கன்னா 50 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இதுக்கு 20,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இந்த இது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தான் வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கைப் மூலிமா தான் உங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேபி இப்போ கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அது கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, மொத்தம் மெயில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இமெயில் அட்ரெஸ்க்கு recruitment@iip.res.inங்கிற வெப்சைட்டுக்கு 17 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சாகணும். இது என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி நான் காமிச்சா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ப்ளஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதோட ப்ரூஃப், இதெல்லாமே வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடணும் இந்த வெப்சைட்டுக்கு, இந்த இமெயில் ஐடியில். இதில் எல்லாமே ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கைப் ஐடி மூலிமா மொபைல் நம்பர்லேயோ இல்லை இமெயில் அட்ரெஸ்லேயோ உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஸ்கைப்பில் தான் வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இனி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். நன்றி.